நமஸ்தே, வெல்கம் டு காயத்ரி சிண்டி போஜனம். இன்றைக்கி ஹெல்த்தியான, ஈஸியான, டேஸ்டான ஒரு ஆப்பிள் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆப்பிள் அல்வா பண்ணுறதுக்கு கடாய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். இந்த கடாய் சூடாகிற நேரத்தில் ரெண்டு ஆப்பிளை தோல் எடுத்து சீடெல்லாம் எடுத்துட்டும் நல்லா துருவி வச்சுக்கணும். நல்லா துருவியை எடுத்து கடாய் நல்லா சூடாக எடுத்து இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதுக்கப்புறமா நாலஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுட்டுருக்கேன். அதை இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டு எடுத்தோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டுலாம். இந்த சூடான நெய்யில் நம்ம துருவி வச்சுட்டுருக்கக்கூடிய ஆப்பிளை சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். துருவின ஆப்பிள் நெய்யோட சேர்த்து நல்லா பெரட்டும் போது இந்த ஆப்பிள் நல்லா வெந்து அதனுடைய ஜூஸ் வந்து வெளியில் வரும். இந்த வெளியில் வரும்போது கால் கப்பு சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன். நான் வந்து ரெண்டு ஆப்பிள் எடுத்துட்டுருக்கேன், அதனால் கால் கப் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஆப்பிளை வந்து சாப்பிட்டு பாருங்கோ. ரொம்ப திதிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டுக்கோங்கோ. இல்லை ஸ்வீட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்பிளும் சர்க்கரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கிளறி விடுங்கோ, ஏன்னா தீஞ்சு போயிடப்படாது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆப்பிளும் சர்க்கரையும் சேர்ந்து அந்த சர்க்கரை சிரப்பு வந்து வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ, கொஞ்சமாக ஏலக்காய் தோல் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பக்கத்தில் இருந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்கோ. இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அதனுடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மாறிட்டு நல்லா திரண்டு வரும். கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுடுத்தும். நல்லா சுருண்டு வரவும் ஆரம்பிச்சு கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தால் போகிறோம். நல்லா சுருண்டு வந்து கொடுத்தோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பெரட்டணும். நல்லா கிளறி விட்டுட்டோன்னா முந்திரி பருப்பு ஆப்பிள் எல்லாம் ஒத்தாப்பில் சேர்ந்தாப்பில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான ஆப்பிள் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.